Renacon AAC blocks. It saves 30% in steel, cement, and labor cost. Bob Vurusadhu Santosham. Any summer holidays, call GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. Amaga Kukar Mariya. ஜெயிக்க வைக்க முடியும் தோக்க வைக்க முடியும் அதனால பாமக பாலாஜி ஜனதா கட்சி சேர்ந்தது ஒரு பலம் தான் பாஜகவுக்கு பாமக ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா இல்ல சில இடங்களில் வன்னியர் வாக்கு வங்கிங்கிறது வெள்ளூர்ல பாத்தீங்கன்னா அசைக்க முடியாத சக்தி துறை முருகன் அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு வருது இப்பயா இப்போ வீக் ஆயிட்டு வருது குஜராத்ல மோடி ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது முஸ்லீம் வாக்குகள் தான் குஜராத் வேற தமிழ்நாடு தமிழ்நாடு வேற ஆனா இந்த முஸ்லீம் வாக்குகள் இந்த வாட்டி போறது டிஎம் கே ஏடிஎம் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அட்வான் கிருஷ்ணகிரியில பாமக ஓட்டு மட்டும்தான் நரசிம்மனை கரை சேர்க்க போறது பாஜக ஓட்டு கரை சேர்க்காது பாஜக சொல்லிக்கிற மாதிரி ஓட்டு கிடைக்காது தர்மபுரி என்ன சார் மாம்பழம் மீண்டும் பழுக்க வாய்ப்பு இருக்கா தர்மபுரியில சௌமியா கண்டிப்பா ஜெயிக்கிறாங்க எப்படி ஏன்னா அவங்களை ஜெயிக்க வைக்க போறதே செந்தில்குமார் தான் எம்பி அவர் தான் வந்து சி என் அண்ணாதுரை அவருக்குமே மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க என்ன நடக்க போகுது திருவண்ணாமலை பொறுத்தவரை அண்ணாதுரை போட்டி போறான்னு யார் சொன்னா எவ்வளவு தான் கேண்டிடேட்டு உயிரை கொடுத்துன்னு பாடுபடுறாரு திருவண்ணாமலையில ஷியூர் ஷார்ட் டிஎம் கேவிங் செல்வ கணபதிக்கு எப்படி சார் வாய்ப்பு இருக்கு அந்த தொகுதியில சேலத்துல அதிமுகவும் பாஜகவும் செல்வ கணபதி ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் எங்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அறிந்துள்ளார் வணக்கம் சுவாமி சார் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம வந்து வடக்கு மண்டலத்தை பற்றி பேச போகிறோம் சார் வடக்கு மண்டலம் எப்பொழுதுமே வந்து ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் அந்த இடத்துல பாமக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க குறிப்பாக பாமக எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தால் அந்த வடக்கு மண்டலத்தில் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தேர்தலில் சொல்ல முடியும் அந்த தேர்தலில் அதிமுகவோடு பாமக போனாங்கன்னா வடக்கு மண்டலம் ப்ளஸ் அதே போல் கொங்குரீஜின்லையும் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அதிமுகவுக்கு கிடச்சிது அதே போல் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு பாமக போயிருக்காங்க சார் இதனால் வடக்கு மண்டலத்தில் பாஜகவுக்கோ அல்லது பாமகவுக்கோ அட்வான்டேஜ் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் ஏற்பட வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக வந்து தான் பாமகக்குன்னு ஒரு ஒரு குறி தமிழ்நாடு முழுக்க இல்லாட்டி கூட குறிப்பிட்ட அளவு சில ஒரு பல தொகுதிகளில் அதுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல பிடிச்சிருக்கு இப்போ கூட்டணி பாமகோட வச்சுக்கணுன்னு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் முனைப்பாக போட்டி போட்டதுக்கு காரணமே இந்த ஓட் ஷேர் தான் ஸோ பாமக குக்கர் மாதிரி அது ஜெயிக்க வைக்க முடியும் துவக்க வைக்க முடியும் ஓகே அதனால் பாமகவோட பாரதிய ஜனதா சேர்ந்தது ஒரு பலந்தான் பாஜகவுக்கு பாமக ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா இல்லை சில இடங்களில் வன்னியர் வாக்கு வங்கிங்கிறது என்னதான் தமிழ்நாட்டில் மூத்த தலைவர்களில் ராமதாஸ் ஐயா ஒருத்தர் அதை மறுக்க முடியாது என்னதான் நீ குறை சொல்லி ப்ளேம் பண்ணால் கூட வன்னியர் வாக்கு வண்டி அவங்ககிட்ட இருக்குது வன்னியரில் பாமகவில் மட்டும்தான் இருக்காங்களான்னா இல்லை திமுகவில் இருக்காங்க அதிமுகவில் இருக்காங்க காங்கிரஸில் இருக்காங்க எல்லா கட்சியிலும் திமுக எல்லா கட்சியிலும் இருக்காங்க ஆனால் பாமகங்கிறது தமிழ்நாட்டின் முதல் ஜாதி கட்சி தெரியுமா உங்களுக்கு அப்படியா சார் தமிழ்நாட்டின் முதல் ஜாதி கட்சி பாமக வன்னியரசங்க பாமக அப்போதான் வண்டியர் ஜாதி கட்சின்னா என்ன வன்னிய மக்கள் அதுக்கப்புறம் தான் வீசிக்க வந்தது தான் வந்தது எல்லாம் தேவந்தரக்கூட தட் இஸ் வகுப்பு வாரியாக ஜாதி வாரியாக கட்சிகள் வரத்துவதற்கு முன்பே முதல் முதலாக ஜாதி கட்சி ஏற்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி தான் தான் சரத்குமார் எல்லாம் வந்தாங்க ஸோ ராமதாஸ்க்கு வந்து வன்னியர்கள் மத்தியில் ஒரு பெரும் தலைவராக மதிக்கப்படுகிறார் அவருடைய வாக்கு இன்னும் சில இடங்களில் பல தொகுதிகளில் வேத வாக்காக பார்க்கப்படுகிறது ஸோ பாரதிய ஜனதா கட்சிக்கு பாமக ஆண்ட்ரட் அட்வான்டேஜ் தான் வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க வேல்யூ அடிஷன் சார் வேலூரில் இருந்து உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன் சார் வேலூர் தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கு இந்த முறை கதிரானந்த் போட்டிடுறாரு அவருக்கு எதிராக பாஜகவின் சார்பாக ஏசி சண்முகம் அவர்கள் போட்டி போடுறாரு அதே போல் அதிமுகவின் சார்பாக டாக்டர் பசுபதி அவர்கள் போட்டி போடுறாங்க கடந்த முறை வேலூரில் தேர்தல் ரத்து செய்து பிறகு நடத்துறாங்க அங்க கூட ஒரு மிக போராடி தான் வந்து கதிரானந்த் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு இந்த முறை அவருக்கு களம் எப்படி இருக்குது குறிப்பாக நான் இந்த முறை வேலூரில் நிற்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன கதிரானந்த் மறுபடியும் அவருக்கு போட்டி போடணும்னு ஆசை வந்து சீட் வாங்கி மறுபடியும் நிற்கிறாரு கதிரானந்த் மீண்டும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லது ஏசி சண்முகம் எந்தளவுக்கான போட்டியை கதிரானந்தக்கு கொடுக்குறாரு சார் உங்களுடைய பார்வை என்ன சார் அறுபத்தி ஏழில் டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா மறைந்த ரெண்டு ஆண்டுகளில் முதலமைச்சராக கலைஞர் வந்தார் கலைஞர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் கட்சியிலையும் ஆட்சியிலையும் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கினார் அதில் ஒன்று தான் குறுநில மன்னர்கள் திமுகவில் குறுநில மன்னர்களை உருவாக்கினார் வேலூரில் வந்து துரைமுருகன் திருச்சியில் நேரு கோயம்புத்தூரில் கோவை மு ராமநாதன் அப்படின்னு பாப்புலர் மேன் பொங்கலூர் பழனிசாமில சீனியர் சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகம் அப்புறம் வந்து ஐ பெரியசாமி இந்த மாதிரி இந்த மாதிரி பெருத்தலைவர்கள் ஆற்காடு வீராசாமி தங்கப்பா தங்கப்பாண்டி தமிழ் தங்கப்பாண்டியன் பெரியசாமி இவங்களெல்லாம் குறுநில மன்னர்களாக உருவாக்கினார் சென்னையில் ஆர்டி சீதாபதினு ஒரு டிஎம் லீடர் இருந்தார் திமுகவை சென்னையில வளர்க்கறதுல முக்கிய பங்கு ஆத்தினவர் ஆர்டி சீதாபதி ஓகே கலைஞரோட இதயத்தில் இடம் பிடிச்சவர் சைதை கிட்டுன்னு ஒருத்தர் இவங்கெல்லாம் முன்னோடிகள் அந்த மாதிரி வெள்ளூரில் பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத சக்தி துரைமுருகன் அந்த பேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆயிட்டு வருது இப்போயா இப்போ என்ன சொல்றீங்க வருது போன தேர்தல்லையே துரைமுருகன் முட்டி மோதி பண்ணி கூட அவர் பையன் எட்டாயிரம் வாட்டில் தான் எட்டாயிரம் வாக்கு வித்தியாசம்லாம் ஜெயித்தார் எட்டாயிரம் தான் வித்தியாசம் அது கவுண்டர் மேன் பண்ணி ப்ராப்ளம் வந்து ஜெயித்தார் துரைமுருகனே கம்மியான வாக்கில் தான் ஜெயித்தார் இந்த குறுநில மன்னர்கள் வந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அதோடய ரெலவென்ஸை எழுக்க தொடங்கிட்டாங்க இப்போ எந்த கட்சிக்காரனும் குறுநில மன்னர்களாம் பார்க்கறது இல்லை டைரெக்டாக சாலனை போய் மீட் பண்ணுறாங்க முன்ன கலைஞர் யாரும் பார்க்க முடியாது மாவட்ட செயலாளர் உத்தரவு கொடுத்த பிறகுதான் அது மாவட்ட செயலாளர் கூட தான் கலைஞர் போக முடியும் தனியாக பார்க்க முடியாது இப்போ அந்த நிலைமையில் மாறி போச்சு ஸோ மாவட்ட செயலாளரோட முக்கியத்துவம் திமுகவில் குறைஞ்சிட்டு வருது அது முதல் எக்ஸாம்பிள் துரைமுருகன் வேலூர் வேலூரில் துரைமுருகனுக்கான செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கா குறைஞ்சிட்டே வருது இந்த வாட்டி கதிரானன் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க ஏன்னா துரைமுருகனுக்கு அந்த வெள்ளூர் பகுதியில் இருக்க எல்லா டிஎம்கே லீடர்களுடைய சண்டை காந்தியோட சண்டை மற்ற தலைவரோடய சண்டை ரெண்டாம் கட்டத்திலோட சண்டை எம்எல்ஏ நந்தகுமார் அணைக்கட்டு எம்எல்ஏ இவங்க எல்லாருக்கூடையும் அனுசரித்து சி அவர் வந்து சீனியர் லீடர் தான் இல்லைங்களை டிஎம்கேயில் இருக்கிறலையும் அன்பாள்னுக்கு அடுத்த சீனியர் துரைமுருகன் தான் ஆனால் ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது அவர் அடிக்கடி கோபம் வர ஆரம்பிக்குது இன்னும் அந்த மாதிரிலாம் இருக்குது ரொம்ப ஜாலியாக இருப்பார் ரொம்ப கோவப்படுறாரு அதனால எரிஞ்சு விழுந்தா யாரும் கட்சிக்காரங்களா வேலை செய்ய மாட்டாங்க இப்போ ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்களே பார்த்தீங்கய்யா நீங்கள் உங்கள் பையனுக்கு பார்த்தீங்கன்ற அளவுக்கு தனித்து விடப்பட்டார் ஸ்டாலினே வருத்த மாட்டாராம் என்னங்க வெள்ளூரில் இப்படி ஆகிப்போச்சே நம்ம கரை தேட்டோமா அப்படின்னு ஸ்டாலின் கேட்குற அளவுக்கு பஞ்சாயத்து பண்ணை வச்சு துரைமுகன் யார் யார் அகெயின்ஸ்ட்டோ அவங்களெல்லாம் ஒன்று தேக்க வச்சு ஏதாவது பண்ணுப்பா அந்த பையனை ஜெயிக்க வைப்பா கட்சி கெட்டுப்பயர் எடப்போகுது சண்முகம்லாம் ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற லெவலில் ஸ்டாலின் தலையிட்ட தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளூர் அங்கே உள்ள எம்எல்ஏக்கள் வந்து வந்து துரைமுருகன் பையனுக்கு வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க கட்சிக்கான வேலை செய்ய மாட்டேன்றாங்க அந்த அளவுக்கு அது வந்து மதிக்க மாட்டேங்கிறாரு தேர்தல் மூலியமா எங்களை மறந்துடுறாரு சொன்னாராம் கதிரானந்த் ஜனங்களை மட்டும் மறக்கலை கட்சிக்காரங்களே மறந்துடுறாரு ஜனங்களை மறந்து அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி போய் ஜனங்க மறந்து போயிடுவாங்க ஓட்டு போட்டுருவாங்க கட்சிக்காரங்க மறந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு கட்சிக்கார்கிட்ட தானே வரணும் அந்த கட்சிக்காரத்தான் எங்கிட்ட வந்துட்டே வா நான் ஓட்டு போடுறேன் இந்த ஓட்டு உன்னை வேலை செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க அங்கே என்னென்னா ஃபைட் இஸ் பிட்வீன் கதிர் ஆனந்த் ஏசி சண்முகம் ஏசி சண்முகம் தொழிலதிபர் கல்வி தந்தை இதுக்கு முன்பு இதே எம்பி ஏசிஎஸ் வந்து எம்பியாக இருந்தவர் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஏடிஎம் கேம்பியாக இருந்தவர் இதே தொகுதியில் தொகுதி அவருக்கு பரிச்சயம் ரெண்டு தடவை போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கார் இதுக்கு முன்னாடி அந்த தொகுதியை வந்து பத்து வருஷமாக அப்படி பாதுகாத்துட்டு வர்றார் எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறார் அந்த தொகுதியிலேருந்து வெள்ளூர்லேருந்து யார் போனாலும் ஏசி ஜென் ஆஃபீஸில் என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்க அட்மிஷனாக காலேஜ் எடுத்துக்கோ டொனேஷனாக எடுத்துக்கோ அவர் வந்து எதை பத்தி கவலைப்படுற செலவு பண்ணியிருக்கார் சார் நிறைய செலவு பண்ணியிருக்கார் பண்ணிட்டு இருக்காரு பொதுமடையில நூறு கோடி ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணிருக்கேன்னு அவர் ஓப்பனா ஓப்பனா சொல்லியிருக்காரு ஏசி சண்முகத்தோட விக்ட்ரி வெள்ளூர்ல இந்த வாட்டி பிஜேபியோட என்டிஏ கூட்டணியோட அக்கௌண்ட் ஓப்பனிங்காக இருக்க போகுது ஓகே அது இல்லாமல் என்னென்னா அவர் எயிட்டி ஃபோரில் எம் ஏடிஎம்கே எம்பியாக இருந்திருக்கார் அந்த ஒரு அனுபவம் இருக்குது அந்த பீரியடில் வந்து எம்ஜிஆருக்கு இருந்ததுனால அந்த தொகுதிக்கு பல நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்கார் நிறையா பண்ணியிருக்கார் எடுத்துகிட்டே போகலாம் இது என்னன்னா அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஏடிஎம்கே பக்கம் செங்குடூன்னு ஒருத்தர் வந்துட்டார் டூ தௌசண்ட் நைன்டீனில் டிஎம்கேட்ட போச்சு அப்துல் ர ரஹ்மான்னு ஒருத்தருட்டேன் அப்புறம் திருப்பி திருப்பி டிஎம்கே டூ தௌசண்ட் டூ ஃபோரு ட ஒரே ஒரு தடவை அப்துல் சமத் காங்கிரஸ் நைன்டீன் எயிட்டி நைனில் ஜெயித்திருக்காரு ஆனால் ஏசிஎஸ் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் குறைந்த வாக்கில் தான் ஒருத்திருக்கார் அது அது ஒன்று அது இல்லாமல் வந்து முஸ்லீம் முஸ்லீம் ஓட்டு இல்லை அதான் இது என்னன்னா குஜராத்தில் மோடி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது முஸ்லீம் வாக்குகள் தான் குஜராத் வேற தமிழ்நாடு வேற ஆனால் இந்த முஸ்லீம் வாக்குகள் இந்த வாட்டி ஸ்பிளி ஆஃப் ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இருந்ததுன்னா முஸ்லீம் வாக்குகள் ஒன்றும் என்டிஏக்கு வராது ஏடிஎம்கே தனியாக நிற்கிறதுனால முஸ்லீம் வாக்குகளை டிஎம்கேவும் பகிர்ந்து போறது அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அட்வான்டேஜ் ஓகே அட்மிட் ஆகுறதுனால அதனால ஏசி ஏ சி சண்முகம் கரையேறார் இந்தியாவோட ஓபனிங் பேட்ஸ்மேனா ஜெயிக்கிறார் கிருஷ்ணகிரி சார் கிருஷ்ணகிரியில் வந்து கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு திமுக சீட் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல கோபிநாத்ங்கிறவர் போட்டி போடுறாரு அதிமுகவின் சார்பாக ஜெயபிரகாஷ் போட்டி போடுறாரு பாஜகவின் சார்பாக நரசிம்மன் போட்டி போகிறாரு அந்த இடத்துல சர்ப்ரைசிங்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வீரப்பனுடைய மகள நிற்க வச்சுருக்காங்க இது வந்து ஒரு நல்ல மூணு எல்லாருமே சொல்கிறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க மதுரை தொகுதி வந்து வெளியே அறியப்பட்டது எப்போ தெரியுமா பசும்பன் தேவர் முத்துராமலிங்க தேவர் எம்பி ஆனதுக்கு தான் மதுரைன்னு ஒரு ஊர் இந்தியா லெவலில் பாப்புலர் ஆச்சு மதுரை மதுரை பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி கிருஷ்ணகிரி அந்த மாதிரி பாப்புலர் ஆனதுக்கு காரணம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போட்டி ஜெயிச்சிருக்காங்க ராஜாஜியோட பையன் சிஆர் நரசிம்மன் சி சுப்பிரமணியம் ராஜாராம் தீர்த்தகிரி கவுண்டர் வாழப்பாடி ராமூர்த்தி இவங்களாம் ஸ்டால்வர்ஸ் தமிழ்நாட்டோட லீடிங் தலைவர்கள் இவங்க இத்தனை பேரும் ஜெயிச்ச இடம் அதோட ஒரு வேடிக்கை நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் கே ராஜாராம் ஸ்பீக்கர் டிஎம்கே சீட்டில் வின் பண்ணியிருக்கார் அறுபத்ரெண்டுலையே அறுபத்தி ரெண்டு ஆட்சியை பிடிச்சாங்க அறுபத்தி ரெண்டு ராஜாராம் ஜெய்சிட்டி போயிட்டார் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டார் ஸோ கிருஷ்ணகிரி கான்ஸ்டுவன்சி பிளேட வைட்டல் ரோல் அந்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு முகமாக டெல்லியில் இருந்தது இந்த தொகுதி இதில் சி நரசிம்மன் பிஜேபியில் போட்டி போடுறவர் ஆல்ரெடி எம்பியாக இருந்திருக்கார் அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் எம்பியாக நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இருந்திருக்கார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மாநில காங்கிரஸ் எம்பியாக இருந்திருக்கார் பிஜேபியில் இப்போ பிஜேபியில் ஜாயின் பண்ணி போட்டி போடுறார் ஜெயபிரகாட் நாரன் கோபிநாத் வித்யா வீரப்பன் கோபிநாத்துக்கு வந்து அது என்னவோ தெரில அங்கே காங்கிரஸ்காரங்க யாரும் வேலை செய்ய மாட்டேன்றாங்க காரங்க பகுதி டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாங்க கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் கைவிட்டு ஒரு ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு ஏன்னா கேம்பெயினுக்கு ஆள் இல்லை பூஸ்லீப் கொடுக்க ஆள் இல்லை டிஎம்கேவில் பெரிய லெவலில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி அங்கே லீடர்ஸ் யாரும் இறங்கி பண்ணல ஓகே நரசிம்மனுக்கு என்ன ப்ராப்ளம்னால் அவர் கட்சிக்கு இறங்கிட்ட சரியாக பழகிறது இல்லை பவுன்சரை வச்சுருக்காரு அவர் வந்து கட்சியோட நெருக்கமாக பழகிறது இல்லை மேல்மன்றத்திலே இருக்கார் இன்னும் எம்பியாகவே பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிப்போச்சு இப்போ இதில் இந்த ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயபிரகாஷ் வந்து ஒரு முனையில இட்லி தொட்டு வரும்னு ஒரு ஃபீல் வருது ஏ கோபிநாத் கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட் அது ஒன்றும் சாய்ப்பே இல்லை ஓகே நரசிம்மன் ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது ஒன்றும் அதுவும் டவுட் இல்லை கொஞ்சம் நரசிம்மன் அவரோட மாத்திண்டு செயல்பாடுகளை மாத்திண்டு கொஞ்சம் இன்னும் ரெண்டு வாரம் கஷ்டப்பட்டார்னா கோல் போஸ்ட் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா கிருஷ்ணகிரி அந்த மாதிரி தொகுதி தேசிய காங்கிரசியும் போட்டிருக்கு தேசிய ஆங்கிள் அவங்க போட்டதில் ராஜாஜியோட பையனில் ஆரம்பித்து தீர்த்த கரிக்கொண்டு வேடப்பாடி ராமமூர்த்தி சீசுப்ரமணியம்னா அப்போ இந்த மக்கள் வந்து டெல்லிக்கு போகக்கூடிய ஆள் யாருங்க இந்த முடிவு பண்ணுறாங்க ஸோ ஆர்டினரி ஆளில் போட மாட்டாங்க இல்லாமல் நரசிம்மன் பரிசுமானவர் எம்பியாக இருந்தவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் அவரோட இதை விட்டு கொடுத்து கொஞ்சம் தொண்டர்கிட்ட நல்லா பழகி கொஞ்சம் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணார்னா பிஜேபி ஜெயிக்க வாக்கு பாமக ஓட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பாமக ஓட்டு வாருக்கு நீங்கள் சொன்ன நல்ல பாயிண்ட்டு கிருஷ்ணகிரியில் பாமக ஓட்டு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் நரசிம்மனை கரை சேர்க்க போகுது பாஜக ஓட்டு கரை சேர்க்காது பாஜக சொல்லிக்கிற மாதிரி ஓட்டு கிடையாது ஒன் இயர் ஓட்டும் பாமக தான் பாஜக ஓட்டாக மாறப்போகுது அதுக்கு நீங்கள் கோஆர்டினேஷன் பாஜக பாமகக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்ற செய்தி தான் எனக்கு வருது ஓகே சரியில்லை செய்யல அரவான சின்ன போமோ எல்லாம் ஒன்றா போய்

பாமக போட்டி போடுறாங்க அங்கே வேட்பாளர் யார்னா திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அதே போல் திமுகவின் சார்பாக மணி அவர்கள் போட்டி போடுறாங்க அதிமுகவின் சார்பாக டாக்டர் அசோகன் அவர்கள் போட்டி போடுறாரு இந்த கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் சௌமியா அன்புமணி அவர்கள் கொஞ்சம் முந்திக்கொண்டு வருவதாக தெரியுது குடும்பமே அவங்களுக்காக களமிறங்கி பிரச்சாரம் பண்ணுறாங்க அன்புமணியோட மகள்கள் ரெண்டு பேரும் களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது தர்மபுரி என்ன சார் மாம்பழம் மீண்டும் பழுக்க வாய்ப்பு இருக்கா தர்மபுரியில் சௌமியா கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க எப்படி ஏன்னா அவங்களை ஜெயிக்க வைக்க போறதே செந்தில்குமார் தான் தான் இல்லை செந்தில்குமாரை பேரை கேட்டாலே தர்மபுரியில் ஜனங்க அலைதாசிட்டு ஓடுறாங்க அவர் ஏண்டா எலக்ட் பண்ணுன்ற ஒரு இப்போ டிஎம்கே போகிற இடம்லாம் தர்மபுரியில் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க இப்போ செந்தில்குமார் புண்ணியம் கட்டினது தர்மபுரியில் டிஎம்கே காலி பண்ணிட்டார் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சியை ஒரே ஸ்டோக்கில் காலி பண்ணிட்டார் அதெல்லாம் ஒன்று நல்லா கவனிச்சிங்க போன தடவை அன்புமணி நாற்பத்தோரு பர்சன்ட் வாங்கினார் செந்தில் நாற்பத்தேழு பர்சன்ட்டு மார்ஜின் டிஃப்ரெண்ட் எழுபதாயிரம் ஓட்டு தான் இந்த வாட்டி பிஜேபி சப்போர்ட்டும் இருக்குது ஆகவே அன்புமணிக்கு பதில் மிஸ்ஸு அன்புமணி கண்டிப்பாக எம்பி தருமபுரி எம்பியாக வராங்க ஏன்னா அங்கே காங்கிரஸ் கார் ஒருத்தர் என்கிட்ட பேசுனார் ஐயா யார் நிற்கிறாங்க எங்கள் தொகுதியில் கிருஷ்ணசாமியோட பொண்ணு எங்கள் தலைவர் சௌமியா அப்பா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தமிழ்நாட்டின் மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவர் கிருஷ்ணசுவாமி விஷ்ணு பிரசாதோட தந்தை அன்புமணியோட மாமனார் கிருஷ்ணசாமி ஐயாவோட எங்கள் குழந்தைங்க எங்கள் தொகுதியில் போட்டி போடுறது நாங்கள் எடுத்து வேலை செய்வோம் எல்லா காங்கிரஸும் ஆஃப் ஆகிட்டான் ஸ்டாலின் கோவம் வந்துடுச்சு போட்டு சொல்ல பிறந்த வாங்க வாங்க வாங்கி எடுத்தார் என்ன நினைச்சிருக்கீங்க தருமபுரியில் வேலை செய்ய போகிறீங்களே இல்லையா அந்தமா ஜெயிச்சா நமக்கு தான் ஆமா ஐயோ நான் சொல்லி பார்த்துட்டேங்க கிருஷ்ணசாமி லாயலிஸ்ட் எல்லாருமே ஒத்தனை நீங்கள் பேசுகிற ஊரை விட்டு ஓடி போய்ட்டு வேண்டாம் கட்சியை விட்டு ரித்தன் பண்ண வேண்டாம் கிருஷ்ணசாமி என்ஜாய் பண்ணுறார் அந்த அளவுக்கு பிஜேபி போட்ட ஒரு நல்ல கேன்டு கிருஷ்ணசாமி மகள் சௌமியாவை போட்டது கிளீனாக ஸ்வீப்பு அதுக்கு செந்தில்குமார் ஒரு காரணம் அன்புமணி போன வாட்டி கம்மியாக ஜெயிச்சது காரணம் வன் இயர் ஓட் பேங்க் ஓகே அன்புமணி தோத்தது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்ல அன்புமணியை போய் செந்தில் செந்தில்குமாரை போட்டோமே அவர் இந்து மத கடவுள்லாம் திட்டுறாரு சாமியெல்லாம் எட்டி வைச்சாரு சரி இந்த மக்கள் எல்லாம் கடவுள் பக்தி உள்ளவங்க கட்சி ஆச்சரியங்கள் வேற செந்தில்குமாரோட அடாவடி அட்டகாசம் எல்லாம் மீறி போச்சு ஒரு எம்பியா நடந்து எம்பியாவே நடந்துக்கல ஆனா ஸ்டாலின் நல்ல காரியம் பண்ணார் செந்தில்குமார் கொடுத்துருந்தா பக்கத்தில் ஒரு பத்து டிஸ்ட்ரிக்டில் டிஎம்கே காலியாக இருக்கும் அந்த நல்ல பாராட்டணும் ஸ்டாலினை தூக்கி ஓரம் வச்சு ஸ்டாரு ஆனா கேம்பெயின்ல செந்தில் குமார் உட்கார்றது திமுகக்கு இன்னும் சேதத்தை உண்டாக்கும்னு திமுக புரிஞ்சுக்கணும் தர்மபுரி இஸ் ஃபார் சௌமியா இந்த தடவை அக்கா பிரதர் சிஸ்டர் ரெண்டு பேருமே பார்லிமென்ட்ல இருக்க போகிற ஒரு ஒரு வேடிக்கை பார்க்க போறோம் ஓகே சார் அதே போல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அந்த அண்ணாமலையார் கூடல மறுபடியும் யார் தீபமேற்ற போகிறாங்க குறிப்பாக டிஎம்கே சார்பில் வந்து சி என் அண்ணாதுரை அவர்கள் போட்டி போகிறாரு அதிமுகவின் சார்பாக கலைப்பெருமானவர்கள் போட்டி போகிறாரு பாஜகவின் சார்பாக பாஜக வழியே மிக முக்கியமாக முகமாக பார்க்கப்படும் அஸ்வத் அவர்கள் போட்டி போகிறாரு அங்கே யாருக்கு சார் அட்வான்டேஜ் இருக்குது சிட்டிங் எம்பி அவர் வந்து சிஎன் அண்ணாதுறை அவருக்குமே மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஏவா வேலுடைய மாவட்டம் வேறு என்ன நடக்கப்போகுது திருவண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாதுரை போட்டி போடுறான்னு யார் சொன்னா உங்களுக்கு ஏவா வேல் போட்டி போடுறாரு ஏவா வேலு தான் கேண்டிடேட் உயிரை கொடுத்துன்னு பாடுபடுறாரு கேண்டேட் ஏவாவேலி கேண்டேட்டை மாட்டாரு ஆமாம் அவர் ரொம்ப அதிகமாக கேண்டேட்டை மாட்டாரு நான் நான் பார்த்த வரைக்கும் திருவண்ணாமலில் ஏவாவேலி போகாத இடமே கிடையாது ஸ்டாலின் ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் யாருன்னா ஏவாவேலி ஓகே அங்கே திருநெல் திருவண்ணாமலையில் ஷியூர் ஷாட் டிஎம் கிவின் எழுதி வச்சுங்க அண்ணாதுரை பேருக்காக ஒரு மஞ்சள் வந்து அந்த ஊரில் அவர் ஆனால் துரைமுருகன் மாதிரி இல்லாமல் வேலு வந்து கட்சிக்காரங்கிட்ட அன்பாக பழகுவார் இன்னும் கேட்டாலும் பண்ணுவார் அவர் வீட்டுக்கு போகிற எல்லாம் சாப்பிடாம வரும்ல எல்லாரும் கவரில் பாக்கெட்டு பணம் எல்லாம் கட்சிக்காரன் கவனிச்சு நல்லா குஷிப்படுத்துவார் ஓகே அது அது ஒரு டெக்னிக் அந்த இடத்துல ஒரு பையனுக்கு சீட்டு கேட்டார் எல்லாரும் கேட்டாரு எம்எல்ஏ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு ஸ்டாலின் ஆனால் வேலு வந்து என்னதான் ஒரு கட்சி மாதிரி இறியே வந்தால் கூட ஸ்டாலின் லாயலிஸ்ட் கலைஞரோட சல்லப்புள்ள அவர் வீட்டில் ஒரு முதலாளி மாதிரி அவர் குட்டி குட்டி முதலாளி மாதிரி ஸோ என்ன சொல்லிட்டேன்னா திருவண்ணாமலை நான் டிஎம்கே வச்சு கேட்க வச்சு காட்டுறேன் அதெல்லாம் கேட்குவாக் பக்கத்தில் நான் தேக்கி வைக்கிறேன்னு திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அண்ணாதோட வெற்றி உறுதி செய்யப்பட்டு ஓகே சார் ஆறனை தொகுதி அங்கே தரணிவேந்தன் அவர்கள் போட்டி போறார் திமுகவின் சார்பாக அதிமுகவின் சார்பாக ஜி வி கஜேந்தன் அவர்கள் போட்டி போகிறாரு பாமகவின் சார்பாக டாக்டர் கணேஷ்குமார் அவர்கள் போட்டி போறாரு முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர் ஆரணை தொகுதி எப்படி சார் இருக்கு அங்கேயும் வந்து வன்னியருடைய டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு என்ன சார் பாமக எதுவும் போட்டி கொடுக்குறாங்களா திமுகவுக்கு அந்த தொகுதியில் டூ தௌசண்ட் நைனில் சௌமியாவோட அப்பா கிருஷ்ணசாமி போட்டி போட்டு ஜெயிச்ச தொகுதி இது சௌமியாவோட அப்பா கிருஷ்ணசாமி காங்கிரஸ் தலைவர் போட்டி போட தொகுதி நைன்டீன்ல வெற்றி பெற்ற தான் ஜெயிச்சு தொகுதி ஆமா போன போன விஷ்ணு பிரசாத் சிட்டிங் எம்பி அவரு சிட்டிங் எம்பி அப்பா பையன் ரெண்டு பேரும் கிருஷ்ணசாமி விஷ்ணு பிரசாத் ஜெயிச்ச தொகுதி ஆரணி காங்கிரஸ் பலமுள்ள தொகுதி அது தமிழ்நாட்டில் இப்போ கன்னியாகுமரி நாகர்கோவில் இதெல்லாம் காங்கிரஸ் தொகுதினு சொல்லுவாங்க ஆமாம் ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு பர்செப்ஷன் காலங்கள் மாறலாம் ஒரு ஜென்ரல் ஆனால் அது கொஞ்சம் நாளாகவே ஒன் இயர் பெ மூர்த்தியும் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் மூணாயிரத்துக்கு வந்திருக்கார் அப்போ ஒன் இயர் ஓட்டு கை கொடுக்கல இன்னும் மூர்த்திங்கிறது பாமகோடய பெரும் தலைவரில் ஒருத்தர் ரயில்வே மந்திரியாக இருந்தார் டெல்லியில் நாம் வச்சுங்க சாதாரண ஆள் விஷ்ணு பிரசாத் வந்து ரெண்டரை ப ரெண்டரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தார் இந்த வாட்டி என் தொகுதி பக்கம் போக முடியல ஏன்னா இன்னொரு தொகுதியில் போட்டி போடுறாரு இந்த தொகுதியில் இல்லாதால்தான் போட்டி போடுறாரு இந்த தொகுதியில் போட்டி போட்டால் காலி நியூஸ் வந்துச்சு யார் காங்கிரஸ் போட்டி போட்டாவா கண்டிப்பா ஏன் அப்படி போனதெல்லாம் எவ்வளோ தரமா பர்சன்டேஜ் உங்களுக்கு எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் என்ன பண்ணார் ஆரணிக்கு விஷ்ணு பிரசாத் லிஸ்ட்டு கொடுங்க எங்கள் ஃப்ரெண்டு சொன்னார் ஆரணி என்ன பண்ணாரு எம்பிங்க வர வரவார் பேசுவார் போவார் ஒரு ஆக்ஷனில் கிருஷ்ணசாமியாக இதை பண்ணி கொடுத்தார் பையன் அப்பாவை நம்பி பையனை போட்டோம் பையன் அது கூட பண்ணல ஸோ அதனால தான் டிஎம்கே நிற்கிறாங்களா டிஎம்கே தரணி வேந்தன் கண்டிப்பாக ஜெயிக்கிறார் இந்த வாட்டி காங்கிரஸ் கிட்டே இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி டிஎம்கே போகுது ஓகே காங்கிரஸ் கிட்டே இருந்து போட்டி போட்டு நல்ல மூவ் நீங்கள் சொல்ல வரீங்க நல்ல மூவ் ஏன்னா ஆரணியில் காங்கிரஸ் கொடுத்தா காங்கிரஸ் போய் ஏடிஎம்கே வந்திருக்கோம் ஸ்ரீ ஸ்டாலின் சில விஷயங்கள் நீங்கள் என்ன யூபி ஊபின்னு சொல்லுங்க சங்கின்னு சொல்லுங்க என்னவெல்லாம் சொல்லுங்க என்னோட அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கும் நான் டிஎம்கே ஆதரவாளர் இல்லை காங்கிரஸ் எதிர்ப்பாளர் இல்லை பிஜேபி எதிர்ப்பாளர் கிடையாது என்னோட அனாலிசிஸ் சிபாலஜி ஆரணியில் ஸ்டாலின் கொடுத்த முடிவு கரெக்டான முடிவு காங்கிரஸ் கொடுத்திருந்தால் ஒரு சீட் காலி டிஎம்கே வந்ததுனால திரணி வெந்தேன் ஜெயிக்கிறார் ஆரணி பாட்டியம் கே ஓகே சார் விழுப்புரம் சார் விழுப்புரத்தில் சிட்டிங் எம்பி விசிகாவுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் தான் மீண்டும் போட்டி போடுறாரு அதிமுகவின் சார்பாக பாக்யராஜ் அவர்கள் போட்டி பாமா பாமகவின் சார்பாக முரளிசங்கர் அவர்கள் போட்டி போடுறாரு விழுப்புரம் கிழமை எப்படி இருக்குது தடவை ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டார் ரொம்ப சொஃஸ்டிகேட்டடாக ஜெயிச்சிட்டார் இந்த முறை வந்து தனிச்சின்னம் பானை சின்னம் ரவிக்குமார் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது சார் அதில் நாம் தமிழர் வேட்பாளர் பிரகால பிரகாலதான்னு ஒரு அம்மா போட்டு போட்டாங்க இருபத்தஞ்சாயிரம் ஓட்டி வாங்கினாங்க பறக்கலா இந்த வாட்டி அங்கே போடல அவங்க இப்போ வந்து போட்டி போடுறாரு போன தடவை இருபத்தஞ்சாயிரம் ஓட்டி வாங்கி நாம் தமிழருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தது பறக்கலத்தா வேற எங்கே போடுறாங்க இந்த வாட்டி களஞ்சியம் போட்டி போடுறாரு நாம் தமிழர் குறிப்பிட்ட சில தொகுதிகளில் பாப்புலர்னா அது விழுப்புரம் ஒன்று அது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு ஃபேஸ் ஸோ கலைஞம் ரெண்டாவது இடத்துக்கு வரவும் மூணாவது இடத்துக்கு ரெண்டாவதில் வரத்துக்கு வாய்ப்பு மிக அதிகம் ஆனால் ரவிக்குமாருக்கு வர ரிப்போர்ட் எல்லாம் சரியில்லை டிஎம்கே சிம்பிளில் நின்றதுனால தான் போனதில் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது பானை ஒன்றும் பாப்புலர் ஆகலை சரி பொன்மொழி அவர்கள் சரி பொன்முடி போகலை பொன்முடி போகிற பிரச்சாரம் அது வந்து மேக்கப் தான் அது ஏன்னா அவர் வந்து பொன்முடி பயனுக்கு சீட் கொடுக்கல பொன்முடி கை பொன்முடியோட காரில் கூடசனத்தை தான் விட்டு போகிற ரைட்டு பொன்முடி பையனுக்கு எங்கே சீட் கொடுத்தீங்க எங்கே கொடுத்தீங்க எங்க என் பையனுக்கு சீட் தர மாட்டீங்க நான் இன்னொருத்தஞ்சி கேட்கணும்னா எப்படிங்க முடியும் பொன்முடியை நீங்கள் கேள்வி கேட்க முடியாதுங்க அவள்லாம் கட்சியில் சீனியர் நேரு பொன்முடி தலைமுறைகள்லாம் அந்த லெவல் அவங்களை நீங்கள் கட்சி கொடுத்து தூங்குமாங்க மாவட்ட பத்த ஸோ இது என்னன்னா சொல்லிக்கிற மாதிரி ரவிக்குமாரோட அச்சீவ்மெண்ட் தொகுதியில் இல்லை ஒன்றும் இல்லை முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் நிறைய பேசியிருக்கா சார் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ல பேசுகிறார் விடுங்க தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்க ரெண்டாவது போன தடவை அவனுடைய வெற்றிக்கு முதல் காரணம் சின்னம் திமுக ஓட்டு சரி போடு திமுக கேண்டேட் பால சின்னம் எப்படி துறை வைக்காவுக்கு பம்பரம் இல்லாத ஒரு டிஸ்அட்வான்டேஜோ அந்த மாதிரி நான் இப்போ திருமாவளனை பற்றி பேசுகிறேன் அவர் பானசின்னத்தில் போடுற அது வேற கேட்டகரி ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் ரவிக்குமார் பானையும் ஒன்றும் போகாது ரவிக்குமார் உதயசூரியன் இருந்தால் வைக்க வாய்ப்பு உண்டு ரவிக்குமார் உதயசூரியன் இல்லாததினால ரவிக்குமாரோட வெற்றி வாய்ப்பு விழுப்புரத்தில் சேதமடைஞ்சிருக்கு சார் குறிப்பாக கள்ளக்குறிச்சிக்கு பதிலாக உங்கள்கிட்ட நான் சேலம் தொகுதியை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன் சேலம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவுடைய மிக முக்கியமாக முகமாக பார்க்கப்படக்கூடிய கணபதி அவர்கள் போட்டி போறாரு அவருக்கு சீட் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய விஷயம் சமீபத்தில் அந்த சுடுகாட்டு உள்ள வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அக்யூடலாக ஆகிட்டு வெளில வந்திருக்காரு அவருக்கு சீட் கொடுத்துருக்காருங்க அதே போல் ரொம்ப சீனியர் கட்சிய சீனியரும் கூட அந்த இடத்துல அதிமுகவின் சார்பாக விக்னேஷ்னு ஒருத்தவர் போட்டி போடுறாரு இளைஞரும் கூட அதே போல் அந்த இடத்துல பாமகவின் சார்பாக கணேஷ்குமார் அவர்கள் போட்டி போறாரு எந்த அளவுக்கு சார் வெற்றி வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கு ஏன்னா அது எடப்பாடி எடப்பாடியோட சொந்த தொகுதியும் கூட ஒரு ஸ்டார் வேல்யூவான வேட்பாளர் அதிமுக நிறுத்தாம ஒரு இளைஞர் நிப்பாட்டி இருக்காங்க டிஎம் எம் அவர்கள் ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த முகம் ரொம்ப சீனியரான ஆளு ஏடிஎம் இருந்த இருந்தவர் இப்ப டிஎம் கேலியும் வந்திருக்காரு செல்வகிரம்பதிக்கு எப்படி சார் வாய்ப்பு இருக்கு அந்த தொகுதியில சேலத்துல அதிமுகவும் பாஜகவும் செல்வ கணபதி ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதிமுகவும் பாஜகவும் செல்வ கணபதி ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அங்க ஒரு டஃப் ஃபைட் கூடிய ஆள் யார் தெரியுமா தேவதாஸ் உடையார் தேவதாஸ் உடையார் சேலம் எம்பியா இருந்தவர் காங்கிரஸ் எம்பியா இருந்தவர் ராமசாமி உடையாரோட பையன் ஏதோ மனவரிசரத்துல காங்கிரஸ் விட்டுட்டு போய் ஜாயின் பண்ணி கள்ளக்குறிச்சியில டிக்கெட் டிக்கெட் வாங்கிருக்காரு அவர் சேலத்துல போட்டி போட்டுருந்தார்னா சொந்த மண் அவரோட ஊரு செல்வ டஃப் கணபதிப்பார் அவரை தூக்கி கள்ளக்குறிச்சியில போட்டு இங்க ஒரு போட்டு செல்வ ஜெயிக்கிறதுக்கு எல்லா வேலையும் அதிமுக தோன்று ஏன்னா எடப்பாடி ஊர்லயே டிஎம்கே ஜெயிச்சதுன்னா அப்புறம் எடப்பாடி என்ன வேல்யூ ஏடிஎம்கே ஒரு ஸ்டாண்டான வேட்பாளரை போட்டுக்கலாம் ஏன் வந்து இளைஞருக்கு அந்த கேள்விதான் நானும் இப்போ பிஜேபி அங்க ஜெயிக்கணும்னா ஒன்னும் பிஜேபி போட்டுக்கணும் இங்க ஆடிட்டர் கொலை செய்யப்பட்டார் ரமேஷ் ரமேஷ் யாம இருக்கா படுபாகிரமா கொலை செய்யப்பட்டார் பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்லயும் சரி நார்த் இந்தியாவில் சரி பிரச்சாரத்தில் ஆடிட்டர் ரமேஷ் பேர் யூஸ் பண்ணுவார் இல்ல தமிழ்நாட்டில் சேலம் பொதுக்கூட்டத்தில் கூட சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசினார் பேர் சொன்னார் பாஜகவோட ஸ்ட்ராங்கோல்ல கோயம்புத்தூருக்கு அப்புறம் சேலம் இந்து உணர்வாளர்கள் அதிகம் ரமேஷோட அந்த ஒரு அந்த நினைவுகள் இன்னும் மக்கள்கிட்ட இருக்கு அங்கே பாஜக போட்டி போடாமல் சரி பி எம்கேட்டை கொடுக்குறீங்க அதுவும் ஓகே தேவதாஸ் முடியார் போட்டி போட்ட வச்சுக்கலாம்ல ஏன்னா ராம்சா முடியார்கிட்ட பையன் அத்தனை பேர் லாயில் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க இது எங்கேயோ சேலத்தை வரைக்கும் இடிக்குது அது எங்கே இடிக்குதுன்னு தெரில அதுக்கு வந்து அண்ணாமலையும் எடப்பாடி தான் பால் சொல்லணும் செல்வ கணபதி வின்னிங் ஹேண்ட்ஸ் டவுன் ஏன்னா சேலம் வந்து வீரபாண்டியார் கோட்டை வீரபாண்டியார் கோட்டை அது அசைக்க முடியாத கோட்டை வீரபாண்டியாருக்கு அப்புறம் பையனும் போயிட்டார் அந்த ஃபேமிலி பூலாவரி எல்லாம் சுகுமாரன் எல்லாம் ஒரு மாதிரி டிஸ்கரண்ட் ஆகிட்டு போயிட்டாங்க வீரபாண்டியார் ஃபேமிலியே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலத்தில் பல டிஎம்கே லீடர்ஸ் உருவாகி இருந்தாங்க இப்போ எல்லாருமே ஒத்திரமே காணும் சூடாமணி சபாநாயகர் ராஜாராம் ராஜாராம் சூடாமணி அப்புறம் வந்து எவ்வளோ சேலம் ராஜாஜியை கொடுத்த ஊருங்க தமிழ்நாட்டு முதல் இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் முதலமைச்சர் சுதந்திரா கட்சியோட தலைவர் ராஜாஜி கொடுத்த ஊர் ராஜாராம் ஊர் வாழப்பாடி ஊர் வாழப்பாடி ராமூர்த்தி ஊர் அந்த சேலத்தில் ஏன் இவ்வளோ வீக்காக ஒரு எதிர்கட்சி கேண்டிடேட் போட்டாங்கன்னு நானும் என்னமோ மண்டே போட்டு குழம்புக்கிறேன் எங்கள் ஊர் தான் எங்கள் சொந்த ஊர் தான் நே நானும் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டேன் நான் சார் ஒன்றுமே புரியல சார் என்ன நடக்குதுன்னு தெரில நான் யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு தெரில ஏன்னா செல்வ கணபதி நல்ல மனிதர் என் நல்லா தெரியாரு அந்த சுடையாட்டு போய் எல்லாம் ராஜ்யசபா அடுத்த நாளே ராஜினாமா பண்ணார் ஸ்டாலின் கேட்கக்கூட இல்லை மனஸ்தன் ஆன அடுத்த நாள் ரிசைன்மெண்ட்டு வந்துட்டார் நான் கூட ஏன் எனக்கு அவசரம் பண்ணேன் இல்லை இல்லை அண்ணே அது பதவி போய்ட்டு ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது அது தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறது வேறு விஷயம் அது உள்ள நான் போட்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டார் ஆனாலும் மக்கள்கிட்ட செல்வகணபதினா சுடுகாட்டு ஊழல் அப்படின்ற மாதிரி இருக்கு பேர் பழகி போய் அது அவர் மேலே தப்பில்லை அந்த அந்த ஃபோர்ஸை பயன்படுத்திக்க வேண்டியது பாஜக அதிமுகவோட கடமை இன்ஃபேக்ட் செல்வகணபதிதே ஸ்டாலின் தான் பல பேரும் சொல்கிறாங்க ஆமாம் ஏன்னா அவர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் செல்வகணபதி அமைதியானவர் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அரசியல்வாதி செல்வகணபதியாக ஸ்டாலினுக்கு தலைவலியே வராது அந்த மாதிரி ஒரு அமைதியான மனிதர் இன்னும் எங்கள் ஊர் நாள் அங்கே இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் எங்கள் அத்துப்படி செல்வங்க நம்பி இஸ் எ குட் பார்லிமெண்டேரியன் நல்ல ஒரு நோட்ஸ் எடுத்து பேசுகிறதுல அவர் ஒரு சேலத்துக்கு செல்வ கணபதியால் நல்ல காலங்கள் பிறக்கும்னா செல்வ கணபதி எம்பியால் நான் வரவேற்கிறேன் ரொம்ப நன்றி சார் இந்த வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விழாவியாக பேசிருக்கீங்க அந்த இடங்களில் ஒரு நான்கு தொகுதிகள் கிட்ட வரைக்கும் எதிர்க்கட்சிகள் வந்து திமுகவுக்கு ரொம்ப டஃப்பான ஃபைட் கொடுக்குறாங்க குறிப்பாக விழுப்புரத்தில் ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெறுவது கொஞ்சம் சந்தேகம் தான் அந்தளவுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நன்றி சார்